அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் உங்களுடைய சொல் ஆங்கில சொற்களை வந்து ரொம்ப அபரிமிதமாக தெரிஞ்சுக்கணும், நிறைய வார்த்தை தெரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம பேசுகிறது எளிதாகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய வழி இருக்குதுங்க. அது வந்து என்னென்னா ஆங்கிலத்திலேருந்து ஆங்கிலத்துக்கு உள்ள அகராதியை நீங்கள் வந்து பார்க்குறது தான், தட் இஸ் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரியை நீங்கள் ரெஃபர் பண்ணுறது தான். இது எந்த வகையில் பயன்படும் நம்ம பார்க்கலாம். வெப்ஸ்டர்ஸ் டிக்ஷனரி ஆர் கேம்பிரிட்ஜ் ஆர் ஆக்ஸ்ஃபோர்ட் மூணுமே ஃப்ரீயாக ஆன்லைனில் கிடைக்குது. உதாரணத்துக்கு கோ அப்படிங்கிற வார்த்தை வந்து எப்படி அவங்க சொல்லியிருக்காங்க அர்த்தம் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்கன்னா, ஒரு கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரியில் கோன்னு டைப் பண்ணிங்கன்னா டு மூவ் ஆர் ட்ராவல் டு அனதர் பிளேஸ்ன்னு வரும். டு மூவ் ஆர் ட்ராவல் டு அனதர் பிளேஸ்ன்னு வரும் கோன்னு வர்றப்ப. நீங்கள் என்னென்னா கோன்னு பார்க்குறப்ப இன்னொரு ஏழு வார்த்தைகளை தெரிஞ்சுக்குவீங்க. ஏழு வார்த்தைகள் மட்டும் இல்லை, அந்த ஏழு வார்த்தைகளை எப்படி ஒரு சொற்றொடராக போடுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் ஆங்கிலத்திலேருந்து ஆங்கிலத்துக்கு எப்படி அர்த்தப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்குவீங்க. வாக்கிய அமைப்பு தெரிஞ்சுக்குவீங்க. நிறைய விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. ஆங்கிலத்திலேருந்து ஆங்கில அகராதியை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு அவ்வளோ விஷயம் உங்களுக்கு புரியும். கிராமரும் சரி வொகாபுலரியும் சரி வரும். நன்றி.